இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது வண்டியில டிக்கெட் வாங்கிட்டு தான் வண்டியில வந்திருந்தாங்க. எங்க வண்டியில லேடி கண்டக்டர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, மூணு நாளா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசினாங்க. அப்படி பேசாதீங்க, கீழே அப்பா இருக்காரு இல்ல கண்டக்டர் இருக்காங்க, அவங்க பேசிக்குவாங்கன்னு சொன்னா கேக்கல. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, சங்கடமா இருக்கு சொல்லிட்டு காந்திபுரத்துல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு ஆபீஸ்க்கு போய் சொல்லலான்ட்டு போனேன். போனப்போ ஓனர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நான் சொல்றேன் இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு முதல்ல வந்து ஆமா தப்புனாரு. ரெண்டாவது எடுத்தோடனே என்னன்னாரு, பாப்புலாரிட்டிக்காக நீ வந்து ஒருத்தவங்களையும் கூட்டிட்டு வர, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து நீங்க கனி மூலியமா வண்டிக்கு வர விஷயமே தெரியாதுன்றாங்க. ஆனா வந்து இவங்க 23ஆம் தேதி வராங்க அப்படிங்கறத நான் முன்னாடியே மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மேனேஜரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட. திரும்ப நான் திரும்ப தான் கேட்டுட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சொன்னேன்ல இல்ல சரிட்டினா என்ன பிரஸ் தலைக்கு மேல தூக்கி வச்சு தனிக்கு பொண்ணு ஓட்டுதுன்னு சொல்லிட்டு. அப்ப அன்னைக்கே நான் இறங்கி போயிருக்கலாமே. 1 இயர் நான் இதே இதுல கம்ப்ளீட் பண்ணி வருவேன். இதே ஒரு அண்ணா கிட்ட நான் சொன்னேன், 1 இயர் நான் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து போடுவேண்ணா அப்படின்னு. நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணுங்கன்ட்டு போனாங்க, அதுக்குள்ள இவ்வளவு இஷ்யூ வரும்னு தெரியவே தெரியாது. இல்ல நான் ஒண்ணு டிரைவரோட நிலைமை இதுதாங்கிறது ஒரு இடத்துல குத்திட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் இப்படிதானே, அவங்க வண்டி அவங்களோட இது, இன்னைக்கு இறங்கி போனா இறங்கி நாங்க வரதானே முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஆசைக்கு 3 மாசம் வண்டி ஓட்டிருக்கேன் அவ்வளவுதான். வேற காலர் நீங்க சொல்றப்போ அந்த நடத்துனர் மதுபோதையில் இருந்தாருன்னு சொன்னீங்க, அந்த உங்க பேர் இல்ல அண்ணா? அது கன்ஃபார்மா தெரியலண்ணா, நான் காலையில இருந்து சீட்ல தான் இருக்கு. வேணா நான் அதை அப்படியே விட்டுங்க, அவங்க எங்க வண்டி கண்டக்டரே கிடையாது. இல்ல அப்ப கண்டக்டர் இல்லாம பஸ்ஸுக்குள்ள வராங்க, இல்ல வேற வண்டில இருந்து வருவாங்க வந்துட்டு போயிருவாங்க அவங்கள. நம்ம முன்னாடி இருந்து இல்ல ஹர்ட் பண்ண ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நானே பார்த்தேன். ஆனா நம்ம எதுவும் பேச முடியாது, நான் என்ன பேச முடியும்.